எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முத்தான மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூன்று சினை மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க, இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த முத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க, நான்கு பல்லு இரண்டாம் வயது சினை மாடு, ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் மாடுங்க, ஒன்பது மாதம் சினையாக இருக்குது, மாடு கண்ணு இன ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு 16 லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வயதுக்கு ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. முக்கியமான விஷயம், மாடு ரொம்பவும் இளம் பொருளுங்க, நாலு பல்லில் இரண்டாம் வயதில் அருமையான ஒரு சினை மாடுங்க, நல்ல மடித்தொகையோட மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க, மடி இன்னும் இந்த 10 நாளில் நல்லாவே எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல ஒரு கருப்பு மறையில் அருமையான ஒரு மாடுங்க, நல்ல காம்பு வளம், நாலு காம்பு கருங்காம்புகள், அருமையான உடல் அமைப்பு, நல்ல நீட்டு போக்கு, நல்ல தரமான குவாலிட்டி இருக்குங்க. மடி பை லூஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். சரி, இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க. சேலத்திலேருந்து நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அவைலபிள் தாங்க. உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் நீங்கள் நேரில் போய் பார்த்து கரெக்டாக இருந்தால் மாட்டை எடுத்தால் போதுங்க. நல்ல ஒரு தரமான மாடாகவே மூன்று மாடுமே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டோட தரத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் கண்குளிர பார்த்து மாடு எடுத்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த மாடு ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ₹82,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. சுழி தவறு இல்லை, மடிக்கூச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான். இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. முத மாடு கருப்பு சட்டைனா நான் செவல சட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. நீ நாலு பல்லுனா நான் ஆறு பல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த மாடும் இருக்குது. ஸோ இது வந்து ஆறு பல், இதுவும் இரண்டாம் வயது சினை மாடு தாங்க. தலைச்சனுக்கே 15 லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வயதுக்கு ஒரு 16 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. மாடு நேர்த்தியான குவாலிட்டியில் அருமையான மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க. நல்ல தரத்தில் இருக்குது மாடு பார்க்க, நல்ல பால் மாடு, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு செவல சட்டை மாடுங்க. அவ்வளோ அழகான கலருங்க, இந்த கலருக்காகவே மாட்டை எடுப்பாங்க. மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணினை ஒரு 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில், நேர்த்தியான உடல் அமைப்பில், நரம்போட்டமான மடி அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது, இளம் பொருள், ஆறு பல்லில் இரண்டாம் வீத்து மாடு, தலைச்சனுக்கே அதிக கறவை திறன் கொடுத்த மாடு, கலர்ஃபுல்லான ஒரு மாடாகவும் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. சுழி தவறு எதுவும் இல்லை, சுழி சுத்தம்தான், மடிக்குச்சம் கிடையாது, பை லூஸ் பாருங்கள், 10 நாளுக்கு மேலே தான் பிடிக்கும், நல்லாவே மடி எடுக்கும் மாட்டை பொறுத்தாலெல்லாம், நல்ல ஒரு பால் மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாதுங்க. ஸோ ஜோடி மாடுகள் எடுக்கிறனாலே எடுக்கலாம். இன்னொரு மாடு இருக்குது, அதோட டீட்டெயிலையும் பாருங்கள். மூணு மாடுகளும் ஒரு பண்ணையாளர்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கலாங்க. நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு தான், 17 லிட்டர் கறவையில் நல்ல ஒரு செவல சட்டையில் அழகான மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. கிளைமேட் நல்லா தாங்கும், கிளைமேட்லாம் அருமையாக தாங்கிக்கூடிய மாடு, எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். சரி, இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ₹73,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். ஸோ வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம், நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு சட்டை மாடு, ஒரு செவல சட்டை மாடு. முத மாடு ஒரு 18 லிட்டர் கறக்கும் அப்படின்னா இது ஒரு 16 லிருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. ரெண்டுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க, நல்ல தரத்தில் இருக்குது, பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. இன்னொரு சினை மாடு இருக்குது, அதோட டீட்டெயிலும் பாருங்கள். அந்த மாடும் பிடிச்சிருந்தா சேர்ந்தாப்பெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலி
இந்த செம்புத்து செவள மாடுங்க. இதுவும் ஒரு இரண்டாம் இது சினை மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடும் ஒரு 8 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டோட உடலமைப்பு பாருங்க, சும்மா அப்படியே கின்னுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு. சரியான தரத்தில் இருக்குது மாடு, நல்ல பேக் வெயிட்டோட அருமையான உடலமைப்பில், நல்ல நீட்டு போக்கில், நல்ல குவாலிட்டிங்க மாடு. பார்க்க இப்படி இருக்கணுங்க மாடுனா, சும்மா அப்படி ஒரு தரத்தில் இருக்குங்க, நல்ல நைஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. மாட்டின்னு ஒரு 8 நாள் நல்லாவே எடுக்கும், 15 லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்க, தாராளமாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். ஒரு இரண்டாம் இது சினை மாடு. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல மடி இன்னும் பக்கவாக பரவலாக எடுக்கும் அப்படின்றாங்க. இதுவும் நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. சரி, இந்த 3 மாடுகளும் எங்கே இருக்குன்ற திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுறேங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க. உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இல்லைனா அவங்க பண்ணி தருவாங்க, இல்லை அவங்க டிரான்ஸ்போர்ட் வேணான்னா நீங்கள் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் மாட்டை போய் நேரில் பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மாட்டை எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிட்டு வரோம். ஒரு மாடு எடுக்கிறோம், 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி மாடு எடுக்கிறோன்னா நம்ம வந்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் மிக சிறந்த முறையாக இருக்கும். சுழி தவறு இருக்கா, மடி குச்சம் இருக்கா, 4 காம்பில் பால் வருதா, அவங்க சொன்ன பல் இருக்கா, இது எல்லாமும் நம்ம பார்த்தாங்க மாட்டை எடுக்கணும் நம்மளை பொறுத்த அளவில். ஏன்னா வீடியோவில் மாடு போகிறது நேரில் போய் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா 69,000 ரூபா சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலை அனைத்தையுமே நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம். 3 மாடுகளை ஒன்றா எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 1000-2000 கூட கூட்டி குறைச்சி தரேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். இதோட முடிச்சுக்கிறேன், நன்றி.